அதிமுகவுடன் பாஜக கூட்டணியா என்கிற கேள்விக்கு ஒத்த கருத்துடையோர் ஒத்துப்போய் வந்தால் நல்லது என்ற கருத்தை தமிழிசை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கருத்துக்களை நம்மிடையே பகிர்ந்து கொள்வதற்காக அஇஅதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் முன்னாள் அமைச்சர் திரு வைகைச்செல்வன் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தமிழிசையினுடைய கருத்தை எப்படி பார்க்கிறீங்க? பொதுச் செயலாளர் அதிகாரப்பூர்வமா அறிவிக்காத நிலையில முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஏன் அவசரப்பட்டு அந்த முடிவை அறிவிக்கிறார் அப்படின்னு கேட்கிறாங்க. வணக்கம். கூட்டணி காலம் இன்னும் நிறைய அவகாசம் இருக்கிறது. அதற்குள்ளாக இது வெளிப்படையாகவும் இன்னும் அவசரப்பட்டும் கருத்துக்களை நாம் எடுத்து சொல்லிவிட முடியாது. மேலும் இந்த கூட்டணி யாரோடு வைப்பது, எந்த கூட்டணியை வைத்தால் மக்கள் ஏற்பார்கள், எந்த கூட்டணி வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு என்பதை மிக தெளிவாக காய்களை நகர்த்தி வியூகங்களை அமைத்து வருகிறார் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள். ஆகவே இந்த நிலையில் அவசரப்பட்டு ஒரு கருத்தை உதிர்ப்பதும் தெரிவிப்பதும் தற்போதைய காலத்துக்கு உகந்ததல்ல. ஆகவே தேர்தல் வரக்கூடிய காலங்களில் நேரம் நெருங்க நெருங்க ஒரு நல்ல ஒரு சூழல் உருவாக உருவாக பொது எதிரியை வீழ்த்துவதற்கு, பொது எதிரி என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையின் கீழ் பல்வேறு இயக்கங்கள் ஒன்று சேர்வதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காலம் கழிந்த பிறகு அது குறித்து பொதுச் செயலாளர் தெளிவான கருத்துக்களை எடுத்து வைப்பார். நீங்க சொன்னதுதான் தமிழிசையும் சொல்றாங்க. ஒத்த கருத்து என்பது திமுக அரசை அகற்றுவது என்கிற ஒத்த கருத்துல அதிமுகவும் பாஜகவும் இருக்கிறது. எனவே அது ஒத்துப்போய் வந்தால் நல்லது என்கிற புள்ளியில தான் இருக்கும். ஏன்னா நேற்று முன்தினம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செய்தியாளர் சந்திப்பில் சொல்லும் போது பாஜகவோட கூட்டணி இல்ல அப்படின்னு சொன்னாரு. நேற்றைக்கு ஏன் அவசரப்பட்டு ஜெயக்குமார் அப்படி அறிவிக்கிறார் அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முதலாக கூட்டணி என்கிற ஃபார்முலா ஒரு சித்தாந்தத்தை 1967 தான் அண்ணாவும் ராஜாஜியும் ஏற்படுத்தினார். இருவரும் இருவேறு துருவங்களாக இருந்தவர்கள். காங்கிரசிலிருந்து பிரிந்து வந்த ராஜாஜி காங்கிரசை தோற்கடிக்க வேண்டும் என்கிற கடத்தில திராவிட இயக்கத்தோடு கைகோர்த்து நின்றார். அந்த தேர்தலில் கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. அப்படிப்பட்ட சூழல் தான் உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த காலம் நேரம் அவகாசம் வருகிற போது இது குறித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முறைப்படி இந்த கருத்துக்களை தெரிவித்தது. தமிழிசை அவர்களினுடைய பேச்சு அதிமுகவுக்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, அது குறித்து நான் எந்த கருத்தையும் தற்போது சொல்லிவிட முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கொள்கை முடிவுகளில் ஒன்றுதான் கூட்டணி குறித்தான கருத்துக்கள். ஆகவே கூட்டணி குறித்தான கருத்துக்களை எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று உடனடியாக எந்த கருத்தையும் சொல்லிவிட முடியாது. இது உயர்மட்ட குழு இருக்கிறது, செயற்குழு, பொதுக்குழு இருக்கிறது, ஆட்சி மன்ற குழு இருக்கிறது, மூத்த தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து முடிவெடுத்து அதனுடைய அடிப்படையிலே பொதுச் செயலாளர் அவர்கள் இது குறித்தான முறையான அறிவிப்பை வெளியிடுவார்கள். ஆகவேதான் மீண்டும் நான் சொல்லுகிறேன், இந்த தேர்தல் கடத்திலே திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதற்கு எந்த கூட்டணி நல்லது, எந்த கூட்டணி வைத்தால் மக்கள் அதை ஏற்பார்கள் என்கிற கருத்து இது பொதுவான கருத்தாக ஏற்றுக்கொண்டு அதனுடைய அடிப்படையில் தான் எங்களுடைய கூட்டணி அமையும். மிக்க நன்றி திரு வைகைச்செல்வன், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். ஒத்த கருத்துடையோர் ஒருங்கிணைந்து கூட்டணி அமைத்தால் நல்லது அப்படிங்கிற புள்ளியே திமுக அரசை அகற்ற வேண்டும் என்கிற அந்த ஒத்த கருத்துல அதிமுகவும் பாஜகவும் ஒரு நிலைப்பாட்டில் வருகிறது அப்படிங்கிற கருத்தை தமிழிசை சொல்றாங்க. இது எப்படி புரிஞ்சுக்கணும்? திரு வைகைச்செல்வன் அவர்கள் கூறும்போது பொது எதிரியை வீழ்த்த கூறினார். பொது எதிரியை வீழ்த்துவதற்கு பழைய எதிரிகள் கைகோர்த்து தொடர்ந்து நாம் பார்த்து வந்தது. அவர் கூறிய அந்த உதாரணத்திலே பழைய எதிரியான ராஜாஜியோடு அறிஞர் அண்ணா அவர்கள் கைகோர்த்தார்கள். காரணம் ஒரே ஒத்த கருத்து தான், காங்கிரஸ் ஆட்சியை வீழ்த்த வேண்டும். சுதந்திர கட்சி வலசாரி இயக்கம் அதோடு கைகோர்த்தவர்கள் இன்னும் முக்கியமானவர்கள் மாபோசிய கட்சி, இப்ப ஆயத்தனார் ஐயா அவரும் தமிழ் தேசியம் பேசியவர், இதெல்லாம் போக இடதுசாரிகள். அப்படின்றால் பொது எதிரியை வீழ்த்துவதற்கு பழைய எதிரிகள் கைகோர்த்தது. இதை அதிமுகவும் பாரதிய ஜனதாவும் பழைய எதிரிகள் என்று வைத்துக் கொண்டால் அவர்கள் நிச்சயமாக கைகோர்ப்பார்கள் என்பதுதான் நான் இப்போது புரிந்து கொள்கிறேன். காரணம் வைகைச்செல்வன் அவர்களும் திட்டவட்டமாக ஒன்று கூறவில்லை. இதுல ஜெயக்குமார் அவர்களுக்கு உண்மையிலேயே அவருக்கான லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்கிறது.
அவரை பொறுத்தவரையில் அவர் வந்து வெற்றி பெறுவதற்கு அவருக்கு வந்து அவரது தொகுதியிலே பாரதிய ஜனதா எதிர்ப்பு தான் கை கொடுக்கும். ஆனால் பிற தலைவர்களுக்கு அப்படி அல்ல. இன்றைக்கு சிட்டிங் எம்எல்ஏக்காக இருப்பவர்கள் பலரும் வந்து வெற்றி பெறுவதற்கு அவர ஒரு தொகுதியில் இருக்கிற பாரதிய ஜனதா ஓட்டு வங்கி உதவும். இது ஒரு கணக்கு. இந்த கணக்கின் அடிப்படையில் தான் இது போகும். இந்த கணக்கை வந்து தமிழிசை அவர்கள் அவர் தெளிவாகத்தான் சொல்கிறார்கள். முதலீஸ்வரில் முடிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் ஒரே விஷயம் அல்ல, அறிக்கோட அல்ல, ஒரே சூரியன் உதிக்காமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்வது? 2026 தேர்தலில் அனைவரும் ஒன்றாக செய்ய வேண்டும். ஒரு வாதத்திற்காக நீங்கள் பாமக பேசுவதாக வைத்துக் கொண்டால் தினமும் கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலும் இங்கு இருக்கிற விழுப்புரம் மாதிரியான மாவட்டங்களிலும் அதிமுக வெற்றி வாய்ப்பு அதிகம். அதே போல பாரதிய ஜனதா ஓட்டு வங்கி சேர்மாக இருந்தால் கோங்குமரத்திலே வெற்றி வாய்ப்பு அதிகம். எந்த இடத்துல கிழக்கு ஏற்பட்டது? திரு அண்ணாமலை அவர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தால் அந்த அதிமுக அரசியலுக்கு ஓப்பாக இல்லை. ஒன்று ஒரு வாதத்திற்காக சொல்லியிருக்கிறார். 2024 பாராளுமன்ற தேர்தலில் அதிமுக கூட்டணி இருந்து அண்ணாமலை அவர்கள் வெற்றி பெற்றிருந்தால் மத்திய மந்திரியா இருப்பார், கேபினட் மினிஸ்டர். அப்படி என்றால் அவருக்கு டாமினேஷன் இங்கு லோக்கல் பாலிடிக்ஸ்ல அதிகமாக இருந்திருக்கும். அது யாருக்கு ஆபத்தாக முடித்திருக்கும் என்று பார்த்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான். என்ன காரணம் என்றால் இருவருமே வந்து அந்த லோக்கல் பாலிடிக்ஸில் கவனம் செலுத்துகிறார்கள். அரண்மனை சாப்பாடாக இருந்தாலும் நமது வீட்டை அடுப்பை அடைத்து விட்டு போக முடியாது. இது வந்து மிக மிக அனுபவம் வாய்ந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நன்றாகவே தெரியும். எனவே மக்களவைத் தேர்தலுக்கு வியூகம் வேறு, சட்டமன்ற தேர்தலுக்கு வியூகம் வேறு. அந்த கணக்கில் தான் இந்த புள்ளி நகர்கிறது. மிக்க நன்றி திரு ஷியாம், இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு வைக்கிறேன்.